வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் வாய்ஸ் ரெக்கார்ட் சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை உங்களோட வாயாலே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து திரும்ப திரும்ப கேட்குறதா, ஓகேங்களா? இது கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடங்கள் வந்து நினைவில் இருக்கும். இதுதான் இந்த பாடத்துடைய மையக்குரல் சொல்லித்தரப்போகிறேன். இதில் வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, அந்தந்த பேட்டர்ன்ஸில் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைண்டோடைய மூணு லேயர்ஸை பற்றி சொல்லிடுறேன், ஓகேங்களா? நம்மளோட மனசுக்கு வந்து மொத்தம் மூணு அடுக்காக நம்ம மனசு பிரிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கான்ஷியஸ் மைண்ட், ரெண்டாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், மூணாவது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட், ஓகேங்களா? அதாவது மேல் மனம், நடுமனம், ஆள் மனம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க, ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிற பாருங்க, நம்மளுடைய மைண்டு வந்து மூணு லேயர் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் வந்து கான்ஷியஸ் மைண்டு, ரெண்டாவது சப்கான்ஷியஸு, மூணாவது வந்து சூப்பர் கான்ஷியஸ், ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது வந்து இப்போ நம்ம எதனா ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஞாபகம் வச்சுட்டு மறந்துடும், ஓகேங்களா? மறந்துடும். ஆனால் இப்போ ஒரு கொஷின் படிக்கிறீங்க, படிச்சுட்டு ஆனால் ரிவிஷன் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னு வச்சுங்க, கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இது மறந்துடும், மறந்து போய்டும், ஓகேங்களா? அதை வந்து எப்படி செகண்ட் லேயரான சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த இந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? இது முக்கியமாக யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, அப்புறம் ஜாபுக்கு போயிட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் படிக்கிறவங்க, அப்புறம் படித்தது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியான டைம் கிடைக்காத ஆளுங்க, இவங்களுக்குலாம் நிறைய யூஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். முக்கியமாக வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சார் ஒரு பாடம் நடத்துகிறாரு, அது வந்து கான்ஷியஸ் மைண்டில் உங்கள் மைண்ட் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கும். பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் இன்னொரு டைம் திரும்ப அது என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லி ரிவிஷன் பண்ணிட்டு திரும்ப ரிவிஷன் பண்ண சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரெண்டாவது லேயருக்கு வந்து அந்த கொஷின் வந்து இறங்கும். இன்னும் நல்லா டீப் இது நீங்கள் திரும்ப இன்னொரு ரிவிஷன் பண்ண ஆழமாக ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ண மூணாவது லேயரான ஆள் மனதுக்கு வந்து இறங்கும், ஓகேங்களா? ஆள் மனதுக்கு இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் அந்த கொஸ்டின் வந்து மறக்க மறக்காது. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஒன் இயர் ஒரு எக்ஸாம் படிக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸை பதிவு பண்ணிட்டால் போதுமானது. வாழ்நாள் ஃபுல்லாகவும் பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து ஒன் இயர் தான் டைம் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம அதை படித்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைண்டுடைய மூணு லேயர் பற்றி பார்த்தோம். அதில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் மைண்டை பற்றி சொல்கிற மாதிரிங்க. சப்கான்ஷியஸ் மைண்டானது வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, உணர்றது, அப்புறமேட்டு ஒரு வாசனை நோக்கிறது எதுவாக இருந்தாலுமே உங்களை அறியாமலே அது வந்து இயற்கையாகவே அது அதனுடைய இயல்பே அதுதான். எதுவாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி அது ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டோடைய இயல்பே அதுதான், ஓகேங்களா? இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அப்படின்னா இதில் என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா? எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண மட்டும் தான் இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் படிக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் அதை பற்றி படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சிலப்பதிகாரம் படிக்கிறீங்க, சிலப்பதிகாரம் வந்து யார் எழுதுனாங்க, எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், அது எந்த கதை, எந்த சமயத்தை சார்ந்தது, இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், நோட்ஸ் பற்றி ஃபுல்லாக படிச்சிடணும். படிச்சுட்டு அதோட இம்பார்ட்டன் அந்த பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ்லாம் ஒன்று நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணணும். எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னா அதில் இருக்கிற மாதிரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? உங்களோட ஓன் ஸ்லாங்கில் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ புக்கில் வந்து தூய தமிழில் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்லாங், என்ன அப்படின்னா என்னென்னா உங்களோட வட்டார மொழி, அதாவது நீங்கள் வீட்டில் பேசுவீங்களா, வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசுகிறாங்க, ஆனாலும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ தென்னாடு தமிழகத்தில் வேறு மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும், வடதமிழ்நாட்டில் வேறு மாதிரி ஸ்லாங் இருக்கும், கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கும். உங்களுடைய ஸ்லாங் நீங்கள் வீட்டில் எப்படி பேசுவீங்களோ அம்மாக்கிட்ட அந்த மாதிரி பேசணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டில் இப்போ பசிக்குது அப்படின்னா நீங்கள் புக்கிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அம்மா எனக்கு பசிக்கிறது, உணவு தாரங்கள் அப்படி இருக்கும், அப்படி அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்துவேம்மா, அந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம் நம்ம ஸ்லாங் நார்மலாக. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்குவென்சி உங்களுடைய ஸ்லாங்கில் நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணணும், புரிஞ்சிங்களா? அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண மட்டும் தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஈஸியாக வந்து இதாகும். உங்களோட மைண்டோட இயல்பு என்னென்னா நீங்கள் வந்து லெக்சர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கடுப்பாயிடும், ஓகேங்களா? நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இயல்பாக இப்போ உங்களோட ஸ்லாங்கில் பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க அதை உத்து கவனிக்கும், கவனித்து அதை வந்து பதிவு பண்ணிங்க, ஓகேங்களா? தனக்கு ஒரு பிடிக்காத விஷயத்தை வந்து அது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். நீங்கள் எதனா இப்போ புக் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தூய தமிழில் புக்கில் இருக்கிற தூய தமிழ் அப்படியே நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அதுக்கு பிடிக்காது, ஓகேங்களா? இதோட இயல்பே அதுதான். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்கில் தூய தமிழ் தான் இருக்கும், நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ஸ்லாங்கில் வந்து அதை மாற்ற போகிறோம். முக்கியமாக இதில் கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். காந்தி நமது இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தார், அதனால் நாம் அவரை தேசப்பிதா என்று அழைக்கிறோம் அப்படின்னு புக்கில் இருக்கும், ஓகேங்களா? புக்கில் வந்து நார்மலாக தூய தமிழில் கொடுத்துருப்பாங்க. இதனோட கீவேர்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா காந்தி இந்திய நாட்டிற்கு சுதந்திரம்
தேசப்பிதா, ஓகேங்களா? இதுதான் அதோட கீவேர்டு. காந்தி இந்திய நாட்டிற்கு சுதந்திரம், அதனால் தேசப்பிதான் அவர் அழைக்கிறோம். இந்த மூணே மூணு வார்த்தை மட்டும் தான் முக்கியமான கீவேர்டே. நடுவில் இருக்கிற அந்த தூயத்தமிழ் இருக்கிறது வந்து எல்லா ஒரு நார்மலாக புக்கில் எழுத ஒரு டேம், ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி இதை மாற்றி அமைக்கணும், நம்மளோட ஓன் ஸ்லாங்கில் மாற்றி அமைக்கணும்னா, காந்தி நமது இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்தார், அதனால் நாம் அவரை தேசப்பிதா என்று அழைக்கிறோம் புக்கில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி அதை நம்ம ஓன் ஸ்லாங் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, காந்தி தாத்தா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அதனால் அவர் நம்ம தேசப்பிதான்னு அழைக்கிறோம், இப்படி தான் சொல்லணும், ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை கீவேர்டு மட்டும் தான், கீவேர்டு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், நம்மளோட ஓன் ஸ்லாங்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். சர் சி வி ராமன் ராமன் விளைவு என்கிற கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, சர் சி வி ராமன் விளைவு அப்படின்ற ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாரு, அதனால் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி உங்களோட ஸ்லாங்கில் சொல்லணும், ஓகேங்களா? நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குற பாருங்க. கதிர்வேல் வெற்றிலை தின்றான், இது இறந்த கால வாக்கியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்னு புக்கில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கதிர்வேல் வெத்தலை துண்ணான், இது வந்து இறந்த கால வாக்கியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரியான உங்களுடைய ஓன் ஸ்லாங்கில் நீங்கள் அதை மாற்றிக்கணும், ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை கீவேர்டு என்னென்னா, கதிர்வேல் வெற்றிலை தின்றான், இது வந்து இறந்த கால வாக்கியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இதுதான் கீவேர்டு. இதை நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஸ்லாங்கில் கீவேர்டு பாயிண்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அது உங்களோட ஓன் ஸ்லாங்கில் ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு புரியும், ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? இது ஒன்றும் நீங்கள் படிக்க போகிறதில்ல, ஜஸ்ட் பேசுகிறீங்க, நார்மலாக இயல்பாக பேசுகிறது, ஓகேங்களா? இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்றவர் வாக்கர் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில இடத்துல பணம்ன்றது வந்து துட்டு சொல்லுவாங்க, டப்புன்னு சொல்லுவாங்க, அப்புறமேட்டுக்கா காசு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ உங்கள் வட்டார மொழியில் எப்படி சொல்லுங்க அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை அந்த கீவேர்டு. அப்போ பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்றவர் வாக்கர் அப்படின்றத, துட்டு மட்டுமே துட்டின் தேவையை சந்திக்கும் அப்படின்னு சொன்னவர் நம்ம வாக்கரு, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும், அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும், புரிஞ்சுங்களா? இது வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸை உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு நீங்கள் சொல்கிறத நீங்களே கேட்குறது, புரிஞ்சுங்களா? மறுபடியும் சொல்கிற பாருங்கள். உங்களுடைய நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிட்டு நீங்கள் பேசுகிறத நீங்களே திருப்பி கேட்குறது, இதுதான் இந்த செல்ஃப் வாய்ஸ் ரெக்கார்டிங் சப்கான்ஷியஸ் டெக்னிக்கோடைய இது தந்துடும், ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபார்முலாவானாலும் சரி, சயின்ஸ் ஈக்குவேஷனாலும் சரி, எது வந்தாலும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக தெரியுதோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகே? தந்தனியாக ஃபோல்டர் போடணும். இப்போ நீங்கள் தமிழில் நீங்கள் எழுதுறீங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழில் வந்து முக்கியமான நூல் நூலாசிரியர் பற்றி படிக்கிறீங்கன்னா, அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தனியாக ஃபோல்டர் வச்சுக்கணும், முக்கிய நூல் நூலாசிரியர்கள் ஃபோல்டர்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு நீங்கள் தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி சயின்ஸ் படிக்கிறீங்களா, கிராவிட்டி பற்றி படித்தேன், புவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கணும் நம்புறேன் உங்களுக்கு. இதில் மறுபடியும் சொல்கிற பாருங்கள், இதில் முக்கியமாக தேவை உங்களோட ஓன் ஸ்லாங், வட்டார மொழியில் பேசணும், தூய தமிழில் இருக்கக்கூடாது, தங்கிலீஷில் இருக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருக்கலாம், ஆனால் புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது, தங்கிலீஷில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சில தெலுங்கு ஆளுங்க இருப்பீங்க, தெலுங்குலையும் மிக்ஸ் பண்ணி கூட சொல்லலாம், உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்குமோ அந்த மாதிரியான ஸ்லாங்கில் நீங்கள் சொல்லிக்கணும், ஓகேங்களா? அப்புறம் கீவேர்டு முக்கியம், கீவேர்டு ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு வந்து 1947. இதில் கீவேர்டு என்னென்னா, இந்தியா சுதந்திரம் 1947ன்றது முக்கியமான கீவேர்டு. இந்த கீவேர்டை வச்சு நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம், 1947 நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு அந்த மாதிரி, ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். கீவேர்டு மட்டும் மாறக்கூடாது, கீவேர்டு ரொம்ப முக்கியமானது. இது எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டோம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அந்த மைண்டோட லேயர்ஸ் பற்றியும் சொல்லணும். இதில் வந்து செய்யக்கூடாத தப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் தப்பாக சொன்னாலும் சரி, ரைட்டாக சொன்னாலும் சரி, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அது வந்து நீங்கள் தப்பு ரேட்லாம் அது தெரியாது, நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதை உண்மை நம்பி அப்படியே நம்பிகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக புக்கில் ஒரு கொஸ்டின் படிக்கிறோமா, அந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக தான் இருக்கா, நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு டைம் செக் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இன்ஃபர்மேஷன் கரெக்டாக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு அவசரத்தில் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்தியா சுதந்திரம் கிடைத்தது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து 1947. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 1948 தெரியாமல் சொல்லிட்டீங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க வச்சுங்க, என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதை திரும்ப திரும்ப கேட்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்தியாவோட சுதந்திரம் கிடைத்த ஆண்டு 1948 நம்பிடும், ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும். எக்ஸாம்பிளில் போய் அந்த நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா கிளியராக செக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு டைம் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படி ரீசெக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். இது வந்து யாருக்கு முக்கியமாக யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும். யார் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபு,
ஜாபுக்கு போயிட்டு இப்போ சில பேர் காலைல பஸ்ஸில் ஏறி போயிட்டு வேலைக்கு போயிட்டு முன்னாடி வீட்டுக்கு மீண்டும் பஸ்ஸில் வருவாங்க, ரயிலில் வருவாங்க. இது முக்கியமாக யாருக்கு யூஸ் ஆகும்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃபு, ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டில் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு படிக்கிற டைம் கிடைக்காது, குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், மற்ற ஒர்க் இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் அவங்க படிக்கவே செய்வாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இப்போ ஜாபுக்கு போயிட்டு ப்ரைவேட் ஜாபுக்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் கிடைக்கிற டைமில் மட்டும் தான் நான் படிக்க முடியுதுன்றவங்களுக்கும், அப்புறம் ஒரு கொஷின் படிக்கிற டைம் கிடையாது ஆனால் திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்காதாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஆனால் முக்கியமாக இவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க, ஹெட்ஃபோனோ இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கரோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஜஸ்ட் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பாட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதை நீங்கள் பாட்டு காதில் மாட்டிங்க, சவுண்டு கம்மியாக வச்சுக்கோங்க, முக்கியமாக சவுண்டு கம்மியாக வச்சுக்கோங்க, காதுக்கு வந்து அப்போ தான் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சவுண்டு கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுனு இருக்கலாம், நீங்கள் பாட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டே வாங்க, அது பாட்டு தானே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், சப்கான்ஷியஸ் மைண்டில் தானே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் கொடுக்கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்க ரெக்கார்டாக இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் வீட்டு பெருக்கிட்டே நீங்கள் பாட்டுனு ஆன் பண்ணி விட்ருங்க, ஒரு ஃபோனை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு வீட்டு பெருக்கிட்டே நீங்கள் கேட்டுனே இருக்கலாம், அது பாட்டு ரெக்கார்டு எடுக்கும், சமைச்சிட்டே கேட்கலாம், அது பாட்டு ரெக்கார்டு எடுக்கும்ங்களா? படிக்க முடியாத ஒரு சில நேரத்தில் படிக்க முடியாது, கொஞ்சம் சோமேறத்தனமாக இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பாட்டுனு அது போட்டு விட்டு நீங்கள் பாட்டு கம்முனு உக்காந்துக்கோங்க, இல்லை படுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க, அது பாட்டு கேட்டுனே இருக்கும், ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டு இருங்க. ஓகேங்களா? எப்போ வேணால் கேட்கலாம், ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எப்போ வேணால் கேட்கலாம், பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது அந்த டைம்லாம் கேட்காதீங்க, நான் சொல்கிறது பஸ்ஸு ரயில் இந்த மாதிரி சேஃபான இடத்துல நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா, அந்த ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பாட்டுன்னு கேட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கேட்க அந்த கொஷின் எவ்வளோ கஷ்டமான கொஷினாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதில் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே தூய தமிழ் இருக்கிறது அப்படியே அச்சு கொடுக்கல, அப்படியே நீங்கள் பேசலை, நார்மலாக நீங்கள் இயற்கையாக இயல்பாக எங்கள் வீட்டில் பேசுகிறத அப்படியே அந்த இன்ஃபர்மேஷனை மாற்றி உங்களுக்கு நீங்களே ஜஸ்ட்டு பேசிக்கிறீங்க, படிக்கிறேன் இது வந்து படிப்பு கிடையாது, ஜஸ்ட்டு பேசிக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும், நம்ம அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்லேயே பேச பேச அதுக்கு பிடிக்க ஆரம்பிக்கணும், ஏதோ சொல்கிறாங்க சொல்லிட்டு நல்லா ஈஸியாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை எதனா டவுட்ஸ் எதனா இருந்தால் தாராளமாக எடுத்து கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.